பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2015 மொழி சிறுபான்மை பள்ளிகள் ஹைகோர்ட்டில் தடை பெற்றன. 2022 பிறகு தடையை நீட்டிக்க முடியாது என ஹைகோர்ட் கூறிவிட்டதால் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இப்போது மீண்டும் ஒராண்டு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் ஆங்கிலம், அறிவியல் என மற்ற பாடங்களின் பெயர்கள் அப்படியே இருக்கிறது. தமிழ் என்று இருக்க வேண்டிய இடத்தில் மொழிப்பாடம் என குறிப்பிடுவதை காண சகிக்கவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். அடுத்த ஆண்டில் இருந்தாவது 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா்.